வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியை போல் தெலுங்கானா ஆளுநர் மாளிகையில் மக்களை சந்திக்க தமிழிசைக்கு திராணி உள்ளதா? முன்னாள் முதல்வர் நாராயணசாமி காட்டம். புதுவையில் 3 மீனவ கிராமங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு. சுருக்கு வலையை பயன்படுத்துவது தொடர்பாக ஏற்படும் மோதலை தடுக்க நடவடிக்கை. புதுவையில் 6 வயது குழந்தையை தொலைத்த தாயின் குமுறல். 3 மணி நேர தேடுதலுக்கு பிறகு குழந்தையை கண்டுபிடித்த போலீசார் தாயிடம் ஒப்படைப்பு. புதுச்சேரியில் சுருக்கு வலை பயன்படுத்தக்கூடாது என ஒரு மீனவர் கிராமம் அறிவித்ததைத் தொடர்ந்து புதுச்சேரியில் 3 மீனவ கிராமங்கள் மற்றும் துறைமுகத்தில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சுருக்கு மடிவலை பயன்படுத்திட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் புதுச்சேரியில் சில கிராமங்களில் சுருக்கு வலை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவ கிராமங்களுக்குள் அடிக்கடி மோதல் ஏற்படும். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி ஏற்பட்ட மோதலில் வீராம்பட்டினம் நல்லவாடு மீனவ கிராமங்களுக்கு இடையே கடல் மார்க்கமாகவும் கடற்கரையிலும் மோதல் ஏற்பட்டது. துப்பாக்கி சூடுவரை நடத்தி போலீசார் கலவரத்தை அடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் வீராம்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கடந்த வாரம் கூடி வருகின்ற 10ஆம் தேதி முதல் புதுச்சேரி துறைமுகத்திற்குள் சுருக்குவலை உடன் வரும் படகுகள் தடை செய்யப்படுகிறது என்றும், மீறி வந்தால் வலைகள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. 10ஆம் தேதியான இன்று மீனவர்களுக்குள் மோதல் வரக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்துள்ளனர். வீராம்பட்டினம், நல்லவாடு, பாம்பாக்கிரபாளையம் மற்றும் துறைமுகம் உள்ள தேங்காய்த்திட்டு பகுதிகளில் 300 மேற்பட்ட போலீசார் காலை 7 மணி முதல் 24 மணி நேர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கடல் வழியிலும் கடலோர காவல்படை சார்பிலும் ரோந்து பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த முறை மீனவர்களுக்கு ஏற்பட்ட மோதலை தவிர்க்கும் வகையில் காவல்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தீபிகா உத்தரவின் பேரில் 3 கண்காணிப்பாளர்கள் தலைமையில் 300 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதன் மூலம் மீனவர்களின் மோதலை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மீனவ கிராமங்களைச் சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர்கள் 20 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியைப் போல் தெலுங்கானா ஆளுநர் மாளிகையில் பொதுமக்களை சந்திக்க தமிழிசைக்கு திராணியுள்ளதா என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் முதலமைச்சருடன் இணக்கமாக இருப்பது போல் காட்டிவிட்டு அவரை தமிழிசை முதுகில் குத்துகிறார் என காட்டமாக கூறியுள்ளார். புதுவையில் உள்ள தனது வீட்டில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, தமிழகத்தில் 2வது முறையாக திமுக தலைவராக ஸ்டாலின் தேர்வு செய்யப்பட்டதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், 2022 4 முறை அமெரிக்க நாடு அறிக்கையை வெளியிட்டுள்ளது என்றும், அதில் அமெரிக்கர்கள் இந்தியாவிற்கு செல்லும்போது பாதுகாப்பாக செல்ல வேண்டும் அல்லது இந்தியா செல்வதை தவிர்க்க வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும், இது இந்தியாவிற்கு தலைக்குனிவை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். மதத்தின் பெயரால் மக்களை திசை திருப்பி RSS மூலமாக அரசியல் செய்கின்றனர் என்று குற்றம் சாட்டிய அவர், இதனால் மதக்கலவரம் ஏற்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் மக்களிடம் குறை கேட்கிறார் என்று கேள்வி எழுப்பிய அவர், புதுச்சேரியைப் போல் தெலுங்கானா ஆளுநர் மாளிகையில் பொதுமக்களை சந்திக்க தமிழிசைக்கு திராணி உள்ளதா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். அங்கு சந்திரசேகர ராவ் கட்சியினர் அவரை விரட்டி அடிக்கின்றனர் என்றும், அவரை யாரும் மதிக்கக்கூட இல்லை என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரியில் முதலமைச்சருடன் இணக்கமாக இருப்பது போல் காட்டிவிட்டு அவரை முதுகில் குத்துகிறார் என்றும், ஆளுநர் இரட்டை ஆட்சி நடத்துகிறார் என்றும், இதுகுறித்து முதலமைச்சர் ரங்கசாமிக்கு எந்த கவலையும் இல்லை என்றும், அவருக்கு தேவையெல்லாம் முதலமைச்சர் நாற்காலிதான் எனவும், அதிகாரம் பறிபோனாலும் கவலை இல்லை, இதுபோன்ற ஆட்சியை ரங்கசாமி ஏன் நடத்த வேண்டுமா என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் உண்மையிலேயே ரங்கசாமிக்கு பதவி ஆசை இல்லை என்றால் மானங்கெட்டு போய் அந்த பதவியில் இருக்கிறார் என்றும், ஆளுநர் மக்களை சந்திக்கிறார் என்று தெரிந்தும் கூட்டணியை விட்டு வெளியேறி இருக்க வேண்டாமா என்றும், துணைநிலை ஆளுநர் உடனடியாக மக்களை சந்திப்பதை நிறுத்த வேண்டும் எனவும், அது ஜனநாயக விரோதம் எனவும், நீதிமன்ற அவமதிப்பு என்றும், இந்த ஆட்சி விரைவில் முடிவுக்கு வரும் எனவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். பதவி ஆசை இல்லை என்றால் இப்படி மானங்கட்டு போய் அந்த பதவியில் அவர் ஒட்டிக் கொண்டிருக்கலாமா? துணைநிலை ஆளுநர் பொதுமக்களை நேரடியாக சந்திக்கிறார் என்று தெரிந்தவுடனேயே அவர் அந்த கூட்டணியை விட்டு வெளியே வர வேண்டாமா? முதலமைச்சர் நாற்காலிக்காக எல்லாவற்றையும் சமரசம் செய்கின்ற ஒரு முதலமைச்சரை இந்திய நாட்டில் முதன் முதலாக நான் இப்பொழுதுதான் பார்க்கிறேன். புதுச்சேரி பாரதி பூங்காவிற்கு விடுமுறைக்காக தாயுடன் வந்த 6 வயது ஆண் குழந்தை மாயமானது. 3 மணி தேடுதலுக்கு பிறகு
பெரிய கடை போலீசார் குழந்தையை கண்டுபிடித்து தாயிடம் ஒப்படைத்தனர். கடலூர் மாவட்டம் மாளிகைமேடு பகுதியைச் சேர்ந்தவர் சுகன்யா பழனிவேல் தம்பதியினர் தன் மகன் மற்றும் கைக்குழந்தையுடன் புதுச்சேரிக்கு வந்துள்ளனர். கடற்கரை பகுதிக்கு சென்றுவிட்டு அருகில் உள்ள பாரதி பூங்காவிற்கு விளையாடுவதற்காக குழந்தையை அழைத்து வந்துள்ளனர். அப்பொழுது விளையாடிக் கொண்டிருந்த மகன் திடீரென காணாமல் போனான். குழந்தையை தேடியும் காணவில்லை என்பதால் இதுகுறித்து பெரிய கடை காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டு போலீசார் விசாரணையில் ஈடுபட்டனர். மேலும் குழந்தையின் புகைப்படத்தை வைத்துக் கொண்டு பூங்கா முழுவதுமாக தேடினர். அதனை அடுத்து புதுச்சேரி பகுதி முழுவதுமாக காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டு தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். தன் குழந்தை காணவில்லை என்று ஒரு பெண் கை குழந்தையுடன் பாரதி பூங்காவில் அழுது தவிக்கும் காட்சி சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியது. 3 மணி நேர குழந்தையை காணாததால் யாரேனும் அழைத்து சென்றுள்ளனரா என்ற வகையில் போலீசார் தேடி வந்தனர். பின்பு போலீசார் புதுச்சேரி முழுவதுமாக தகவல் அளித்து தேடி வந்த நிலையில் ரோந்து பணியில் இருந்த போலீசார் பழைய துறைமுக பகுதியில் ஒரு குழந்தை அழுது கொண்டு நிற்பதைக் கண்ட அவர்கள் குழந்தையிடம் விசாரித்ததில் எந்த ஒரு தகவலும் அளிக்காததால் புகைப்படத்தை வைத்து அந்த குழந்தை காணாமல் போன குழந்தை என அறிந்தவர்கள் பாரதி பூங்காவில் இருந்த தாயிடம் வந்து ஒப்படைத்தனர். தன் குழந்தை கிடைத்துவிட்டான் என்ற மகிழ்ச்சியில் குழந்தையை ஆற தழுவிக் கொண்ட தாய் கட்டி அணைத்துக் கொண்டார். மேலும் போலீசாருக்கு கைகூப்பி நன்றியும் தெரிவித்தார். இந்த சம்பவத்தால் சுற்றுலா பயணிகளுக்கு இடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்த போதிலும் போலீசாருக்கு வெகுவாக பாராட்டுகளையும் தெரிவித்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அடிபட்டு விழுந்து கிடந்த அரிய வகை ஆந்தையை பொதுமக்கள் மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அரிய வகை ஆந்தை ஒன்று பறக்க முடியாத நிலையில் மரத்தில் இருந்து கீழே விழுந்து கிடந்தது. அப்போது அந்த ஆந்தையை காக்கை கூட்டங்கள் சூழ்ந்து கொண்டு தாக்க தொடங்கியது. உடனடியாக அங்கிருந்தவர்கள் ஆந்தையை மீட்டு பத்திரமாக பாதுகாத்தனர். இதனை அந்த பகுதியில் இருந்தவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் பார்த்து தங்கள் செல்போனில் படம் எடுத்தனர். மேலும் இதுகுறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வனத்துறையினர் அங்கு வந்து ஆந்தையை பத்திரமாக மீட்டு வனத்துறைக்கு கொண்டு சென்றனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணிபுரியும் ஆஷா பணியாளர்கள் சம்பள உயர்வு கேட்டு சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் 300க்கும் மேற்பட்ட ஆஷா பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கு ஊதியம் உயர்த்தி வழங்கிட வலியுறுத்தியும் தீபாவளி கருணைத் தொகை வழங்கிட வலியுறுத்தியும் பல்வேறு கோரிக்கை வைக்கப்பட்டிருந்த நிலையில் இதுவரை எந்தவித அறிவிப்பும் சுகாதாரத்துறை சார்பில் அறிவிக்கப்படவில்லை. இதனை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட ஆஷா பணியாளர்கள் புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீ ராமலு ஊழியர்களை உடனடியாக அழைத்து பேசி கோரிக்கைகளை தீர்த்து வைப்பதாகவும் உயர்த்தப்பட்ட ஊதிய உயர்வு 3000 முன் தேதியிட்டு வருகின்ற வாரத்திலேயே வழங்கப்படும் என்றும் மாதம் ஒருமுறை சிஎல் விடுப்பு வழங்கவும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கருணைத் தொகை வழங்கவும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். எனவே வாக்குறுதியின் அடிப்படையில் போராட்டம் முடித்துக் கொள்ளப்பட்டது. இப்போராட்டத்தில் சுகாதார ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளனத்தின் இணைப்பு சங்க பொருளாளர்கள் புதுச்சேரியில் கட்டிடம் மற்றும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு தீபாவளி பண்டிகை போனஸாக 5000 வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி சிஐடி கட்டுமான தொழிலாளர் சங்கத்தினர் தட்டாஞ்சாவடியில் உள்ள நலவாரிய அலுவலகம் முன்பு கட்டுமான தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் சிஐடி கட்டுமான தொழிற்சங்கத்தினர் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தொழிற்சங்கத்தில் உள்ள அனைத்து கட்டுமான தொழிலாளர்களுக்கும் தீபாவளி பண்டிகை போனஸாக ரூபாய் 5000 வழங்கிட வேண்டும், கட்டுமான தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை கல்வி உதவித்தொகை வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தட்டாஞ்சாவடியில் உள்ள நலவாரிய அலுவலகம் முன்போ ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போனஸ் தொகையை அவரவர் வங்கிக் கணக்கிலோ அல்லது பணமாக நேரடியாகவோ வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினார். கட்டுமான தொழிலாளர்களின் போராட்டம் காரணமாக நலவாரிய அலுவலக வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. ஒற்றுமை புதுவை அரசு, புதுவை அரசு கட்டுமான நலவாரியம் வழங்க வேண்டும், வழங்க வேண்டும். தீபாவளி உதவி தொகை 5000 ரூபாய் வழங்க வேண்டும்.
புதுச்சேரி அரசு நலவழித்துறை தேசிய மனநலத்திட்டம் சார்பில் அக்டோபர் 10ஆம் தேதி உலக மனநல தினத்தை முன்னிட்டு அரசு தேசிய மனநல திட்டத்தின் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் வல்லவன் மற்றும் அரசு சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமலு, துணை இயக்குநர் முரளி மற்றும் இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி இயக்குநர் டாக்டர் உதயசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். பேரணியானது கதிர்காமம் முக்கிய வீதிகளில் மனநல மற்றும் தற்கொலை தடுப்பு முழக்கங்கள் மற்றும் கையேடு பதாகைகளை ஏந்தியவாறு செவிலிய மாணவர்கள் கலந்து கொண்டு சென்றனர். இந்த பேரணியை தேசிய மனநல திட்ட அதிகாரி டாக்டர் பாலன் பொன்மணி ஸ்ரீபன், திட்ட ஒருங்கிணைப்பு அதிகாரி டாக்டர் கஜலட்சுமி மற்றும் மனநல ஆலோசகர் ராஜா உள்ளிட்டோர் ஒருங்கிணைப்பு செய்தனர். இதில் ராக் செவிலியர் கல்லூரி, இந்திராணி செவிலியர் கல்லூரி, இந்திராகாந்தி அறிவியல் கல்லூரி, கதிர்காமம் NSS கஸ்தூரிபாய் மகளிர் கல்லூரி, வில்லியனூர் மற்றும் விநாயகா மிஷன் செவிலியர் கல்லூரி மாணவிகள் உட்பட 300 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி கருத்தரங்கு கூடத்தில் மனநலம் குறித்த கருத்தரங்கு நிகழ்ச்சியை இணை இயக்குநர் டாக்டர் முரளி மற்றும் இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி இயக்குநர் டாக்டர் உதயசங்கர், டீன் டாக்டர் ராமச்சந்திரா பட் உள்ளிட்டோர் துவக்கி வைத்தனர். இதில் திட்ட ஒருங்கிணைப்பு அதிகாரி கஜலட்சுமி வரவேற்புரை வழங்கி மனம் என்றால் என்ன, அவற்றின் செயல்பாடுகள் குறித்து விளக்கமளித்தார். தேசிய அஞ்சல் வார விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. தேசிய அஞ்சல் வார விழா முன்னிட்டு புதுச்சேரி தலைமை அஞ்சலகத்தில் முதுநிலை அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் துரைராஜன் அறிவுறுத்தலின்படி தலைமை அஞ்சலக அதிகாரி தாமோதரன் தலைமையில் அஞ்சலக மன்ற உறுப்பினர்கள் ரகுபதி, சக்திவேல், வழக்கறிஞர் மலர்மன்னன், குழந்தை செல்வம், அருள், பாஸ்கரன், முத்துராமன், சந்திர உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் அஞ்சல் சேவை மேம்படுத்த ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. அதில் ஊழியர்களின் குறைபாடுகளை கேட்டறிந்து அவற்றினை நிறைவேற்றி தருவதாக உறுதியளிக்கப்பட்டது. ஏற்பாட்டினை PRO குருமூர்த்தி, விற்பனை மேலாளர் ரட்சகநாதன் ஆகியோர் செய்திருந்தனர். தேக்மாண்ட விளையாட்டு சங்கத்தின் 50வது கலர் பெல்ட் தேர்வு சங்கத்தின் சார்பில் நடத்தப்பட்டது. இந்த தேர்வில் சங்கத்தில் அங்கீகாரம் பெற்ற கிளைகளின் தேக்மாண்டோ வீரர் வீராங்கனைகள் பங்கு பெற்றனர். தேர்ச்சி பெற்ற வீரர்களுக்கு பெல்ட் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி அந்தந்த கிளைகளில் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இதன் ஒரு பகுதியாக வாரியர் தேக்மாண்டோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் சென்டரில் தேர்ச்சி பெற்ற வீரர்களுக்கு பெல்ட் மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதில் புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் நிறுவன செயலாளர் மாஸ்டர் சிட்டிபாபு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வண்ண பெல்ட் மற்றும் சான்றிதழ் வழங்கி வீரர்களை வாழ்த்தி பேசினார். இந்நிகழ்ச்சியில் 100 மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். சதீஷ்குமார், சிரஞ்சீவி, முத்துராஜா, விஸ்வநாத், பிரவீன்குமார், தீனதயாளன், விக்னேஷ், சாய் பிரகாஷ், பிரதேஷ்குமார் மற்றும் வீரர்களின் பெற்றோர்கள் இதில் பங்கு பெற்றனர். மேலும் சங்க நிறுவன செயலாளர் மாஸ்டர் சிட்டிபாபு இது தொடர்பாக கூறுகையில், நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள மாநில அளவிலான தேக்வாண்டோ போட்டிகளில் புதுச்சேரியில் உள்ள தேக்வாண்டோ வீரர்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு. மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியைப் போல் தெலுங்கானா ஆளுநர் மாளிகையில் மக்களை சந்திக்க தமிழிசைக்கு திராணி உள்ளதா? முன்னாள் முதல்வர் நாராயணசாமி காட்டம். புதுவையில் 3 மீனவ கிராமங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு. சுருக்கு வலையை பயன்படுத்துவது தொடர்பாக ஏற்படும் மோதலை தடுக்க நடவடிக்கை. புதுவையில் 6 குழந்தையை தொலைத்த தாயின் குமுறல். 3 மணி நேர தேடுதலுக்கு பிறகு குழந்தையை கண்டுபிடித்த போலீசார் தாயிடம் ஒப்படைப்பு. இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.